தற்போது விசிகே எம்பி திரு ரவிக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் கூறியிருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான தீர்ப்பும் மாலை வேளையில வரவிருக்கு. முதல் கட்டமா இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதுல வந்து பெரும்பான்மை தீர்ப்புக்கு மாறாக தீர்ப்பு அளித்திருக்கிற நீதிபதி நாகரத்னம்மா கூறியிருக்கிற கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கின்றன, அது கவனத்துக்குரியவையாக இருக்கின்றன. இது போன்ற ஒரு அறிவிப்பை வெறும் அரசாணை மூலமாக செய்ய முடியாது. நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றித்தான் செய்ய வேண்டும். அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவசர சட்டமாக அது இயற்றப்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தை புறக்கணித்துவிட்டு இத்தகைய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பது என்பது சரியல்ல என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த தீர்ப்பிலே எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால், எதிர்காலத்தில் இப்படி டிமானிடைசேஷன் செய்யும் போது இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை தெளிவுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பொறுத்த அளவில் இது சட்ட விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டுமல்ல, மக்கள் விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் கூட. இதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவலை கூட ஒன்றிய அரசு இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் செய்திகளிலே வந்த தகவலின் அடிப்படையிலே பார்த்தால் 2016 ஆம் ஆண்டிலேயே 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். குறிப்பாக இந்த பணத்தை மாற்றுவதற்காக வரிசையில் நிற்கும் போது வங்கியிலேயே வரிசையில் விழுந்து உயிரிழந்தவர்களே நிறைய பேர் அப்போது அவையெல்லாம் செய்திகளில் வந்தன. இப்படி அறிவிப்பு செய்துவிட்டு குறிப்பாக கோஆபரேட்டிவ் வங்கிகளை பயன்படுத்தி ஏராளமான கருப்பு பணத்தை அவர்கள் மாற்றினார்கள் என்கின்ற தகவல்களும் வந்தன. ஒரு 5 நாட்களிலே 9000 கோடிக்கு மேலான தொகை என்பது சில கோஆபரேட்டிவ் வங்கிகள் மூலமாக இதிலே கணக்குக்கு கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் உண்மையிலேயே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்பதற்கு மாறாக கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு செய்து கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே இது அமைந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது மிகப்பெரிய தோல்வி. அதனால்தான் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அரசு இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றி வாய்ப்பிறக்கவே இல்லை. நாடாளுமன்றத்திலே நாங்கள் எல்லாம் கேட்கிறோம், நீங்கள் இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது உண்மையிலே வெற்றி என்றால் அதை ஏன் நீங்கள் கொண்டாடவில்லை என்று கேட்க போது அங்கே இதுக்கு நிதியமைச்சரும் பதில் சொல்லவில்லை, அங்கே இருக்கிற வேற எந்த அமைச்சருமே பதில் சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கே தெரியும் இது மிகப்பெரிய தோல்வி என்பது. என்னென்ன நோக்கத்துக்காக இந்த நடவடிக்கை எடுத்தோம் என்று அவர்கள் சொன்னார்களோ அதைவிட அதற்கு நேர் எதிரான நிலைதான் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு இந்த டிமானிடைசேஷன் நடவடிக்கை மிக முக்கியமான காரணியாக அமைந்துவிட்டது. இவர்களுக்கு பொருளாதாரம் பற்றிய போதுமான யோசனை இல்லாத காரணத்தினாலே அது போன்ற வல்லுநர்களுடைய கருத்துக்களையும் கேட்காமல் அது போல கருத்துக்கு சொன்னவர்களை எல்லாம் வேலையை விட்டு ஓடுவதற்கு வழி அமைத்துவிட்டு இன்றைக்கு நாட்டின் பொருளாதாரத்தை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான துவக்க புள்ளியாகத்தான் இந்த டிமானிடைசேஷன் அமைந்தது. இது மிகப்பெரிய தோல்வி. நாங்கள் அன்றைக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை கண்டித்து மிகப்பெரிய மாநாட்டை ஒருங்கிணைத்தோம். இது இது பொருளாதார நடவடிக்கை இல்லை, இது பொருளாதார எமர்ஜென்சி, இது எக்கனாமிக் எமர்ஜென்சி, இது பொருளாதார அவசர நிலை என்று நாங்கள் தெரிவித்தோம். அதுதான் உண்மையாக நடந்தது. இது மிக மிக கண்டனத்துக்குரியது. இனிமேல் இப்படியான ஒரு நடவடிக்கையை எந்த அரசும் எடுக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.